ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட், திருவனந்தபுரத்திலிருந்து. நம்ம இத்தனை நாளாக ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது நிறைய பார்த்துருக்கோம். ஒரு ஜாதகர் வந்து, எனக்கு ஜாதகமே இல்லை, சரியான நேரம் தெரியல, எனக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு, அதாவது ஆரூட லக்னம் அப்படிங்கிறது நம்ம வந்து துலா லக்னம், அக்ஷய லக்ன பத்ததியில் பிரஷ்னம் மூலமாக அவருக்கு தீர்வெடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அந்த கேள்விகளை நம்மள்கிட்ட கேட்டார். பிரஷ்னத்தின் மூலமாக அவருடைய ஜாதகம் அந்த நேரத்தில் கணிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா துலா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. இப்போது இந்த துலா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவரேன்னு சொல்லலாம். அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா ரெண்டாம் இடத்துல. அப்போ இந்த ஜாதகர் மாத்திரை மருந்துகளோடு இருக்கிறாரு. தீராத நோய் பிரச்சனை ஜாதகருக்கு இருக்குது, பூர்வீக பிரச்சனையும் இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறத கேட்டால் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, உணவின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இது. நேரம் தவறாமல், அதாவது நேரமின்மை, சாப்பாடை வந்து அன்டைமாக சாப்பிட்ற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இங்கே அழகாக குறிகாட்டுது. அதை வந்து நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம்னு சொல்லலாம். அது அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதியை பார்க்கறதுனால மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தது. உணவை வந்து அவர் அன்டைம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை இங்கே ஏற்படுத்திச்சு. இதனால் ஜாதகருக்கு தீராத நோய் பிரச்சனை ஒன்று உருவாக்கிச்சுன்னா கண்டிப்பாக உருவாச்சுன்னு சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு, அதாவது ஏழாம் இடத்துல வந்து யார் உட்கார்ந்துருக்கிறாருன்னா குரு பகவான். அப்போது இந்த முயற்சி செய்து தன்னைத்தானே ஜாதகர் வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருந்தது அப்படிங்கிறத கேட்டோம். ஆமான்னு சொன்னாங்க. சாப்பாடு வந்து உணவு அப்படிங்கிறது நேரம் தவறி சாப்பிட்றது. ஏன்னா இங்கே விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே உட்காந்துருக்கோன்னா ரெண்டாம் இடத்துல, இவங்களுடைய உணவு வாக்கு வருமான ஸ்தானத்தில். அப்போ இவங்களுக்கு வருமானம் விரயம் அப்படிங்கிறது ஏற்படுது. இது உணவுலையும் அவங்க சரியான சாப்பிட முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்குது. ஒரு நேரம் உணவாக இருந்தாலுமே அதை இரண்டு நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இதனால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இந்த ஜாதகருக்கு இருந்தது. மருந்து மாத்திரையுடன் சாப்பிட்டுன்னு இருக்கீங்களான்னு கேட்டோம். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது தீரக்கூடிய காலம் எப்போது அப்படின்னா இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு. இந்த சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து ராகுவோட நட்சத்திர புள்ளிகள் ஆரம்பிக்கும்போது கோச்சார ராகு பகவான் தற்போது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு. அவருடைய மாற்றத்திற்கு பிறகுதான் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த ஜாதகருக்கு ஒரு தீர்வாகவே அமையும் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வேணும், உணவு அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தாலே இவருக்கு ஒரு சிறு பிரச்சனை தான் இது சரியாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த லக்னம் முடியும் போது அவருக்கு தானாக புரியும் அப்படிங்கிறத சொன்னோம். இதே மாதிரி ஒரு பிரச்சனத்தில் ஒரு ஜாதகருக்கு என்ன கேள்வி கேட்டு வராங்க, அதற்குண்டான தீரும் காலம், அதற்குண்டான தீர்வு என்னது, அதற்கு சிறு பரிகார முறைகள், இவங்க கேட்டு வந்துட்டாங்க, இவங்களுக்கு வருமானம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வருமான குறைவு அப்படிங்கிறத காமித்தது. தான் எதிர்பார்த்த வருமானம் அங்கே இல்லை. அவர் நினைக்கக்கூடியது இரட்டை வருமானம், நல்ல ஒரு தொழில் அமைப்பு, வேலை அமைப்பு, அது இருக்குதானா இல்லை. நேரம், அதாவது வேலை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத அந்த கடந்த இரண்டு வருடங்களாக இந்த ஜாதகருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறத சொன்னோம். ஆமாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. தற்போது தான் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே பிரஷ்னத்தில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இங்கே குறிகாட்டலாம். இந்த மாதிரி பிரஷ்னத்தின் மூலமாக நமக்கு அக்ஷய லக்ன பத்ததியை நமக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் திரு பொது உடைமூர்த்தி சார்க்கு அநேக கோடி நமஸ்காரம், நன்றி.